உறவுகள்லேயே முக்கியமானது தந்தை மகன் உறவு. தந்தை மகன் உறவில் சொல்கிறார், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல்ங்கிறார். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு என்ன மாதிரி நன்மையை செய்யலாம் என்று பார்த்தால், ஒரு இடத்துக்கு போனான்னா தன்னுடைய பையன் அவன் அந்த இடத்துல முதன்மையானவனாக இருக்கணும். அப்படி செய்து வைக்க வேண்டியது தந்தையின் கடமை என்கிறார் திருவள்ளுவர். தந்தை மகற்காற்றும் உதவி நன்றியினர், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். மகன் என்ன செய்யணும்? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். பிள்ளை என்ன செய்யணும்? இவங்க அப்பா இவனை பெறத்துக்கு என்ன தவம் பண்ணாரோ என்று சொல்லும்படியாக அவன் இருக்கணும்னார். என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்சி பார்த்தேன்னா, என்னுடைய தந்தையார் எனக்கு எப்படியெல்லாம் உதவி இருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் அப்பா இல்லை, ஆனால் நான் ஒவ்வொரு காரியம் செய்கிற போதும் என் தந்தையார் சொன்ன அறிவுரைகள் எனக்கு நினைப்புக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அவர்கள் அவ்வளவு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கவனமாக பார்த்து எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். என்ன இது செய்யன்னு சொன்னது நாம் அதிலிருந்து தெரிந்து கொண்டது. பாருங்கள், எங்கள் அப்பா ஹோட்டலில் போய் சாப்பிட்டதே கிடையாது, சாப்பிட மாட்டார். வீட்டில் தான் சாப்பிடுவாரே தவிர ஹோட்டலில் போய் எதுவும் சாப்பிட்டது இல்லை. நான் இதை பார்த்துருக்கேன். அவருக்கு ஒரு நண்பர் கோபால் செட்டியார்னு ஒருத்தர், அவர் எங்கள் அப்பாட்ட வந்து கிண்டலாக பேசுவார். ஒரு நாள் சாயந்தரம் வர்றார், எங்கள் அப்பாக்கிட்ட வந்து, யோ என்ன ஆளியாடி வாழ்க்கையே ரசிக்க தெரியாத ஆளாக இருக்கேன்னார். எங்கள் அப்பா சொன்னார், நீ ரொம்ப ரசிக்க தெரிஞ்சாலோ, என்ன ரசித்த நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னார். இன்னைக்கு ஐயர் கடைக்கு போனேன், கேசரி போட்டிருக்கான் பாரு, சே என்னமா இருக்கு, நீ தான் ஹோட்டலுக்கே போய் சாப்பிட மாட்டிய, இழந்துட்டே ஐயா, நெய் சொட்டுது யார் அப்படின்னு சொன்னார். எங்கள் அப்பா சொன்னார், நீ வீட்டில் எப்போவாவது கேசரி செஞ்சு சாப்பிட்ருக்கியோ? வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமோ? தெரியாது, போயா போயிட்டார். அவர் போனதுக்கு பிறகு எங்கள் அப்பா என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாடானே என்னை கூப்பிட்டார், கால் கிலோ ரவா வாங்கிக்க, அரை கிலோ சீனி வாங்கிக்க, நல்ல நெய் வாங்கிக்க, முந்திரி பருப்பு வாங்கிக்க, திராட்சை எல்லாம் வாங்கிக்கன்னு எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்து கேசரி போட்டு எடுத்துகிட்டு வா. அதாவது அவர் சொல்லிட்டு போயிட்டார் அவங்க நண்பர். அவங்க எங்கள் அப்பா என்ன நினைக்கிறார், சரி நம்மளுக்கு தான் வேண்டான்னு நம்ம நினச்சோம், இந்த பிள்ளைங்க கடையில் இருக்கிற பையனுங்க, இந்த பிள்ளைங்க எல்லோரும் என்ன அப்பா அதை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரேன்னு நினச்சிருவானுங்களோ அப்படின்னு நினச்சி வீட்டில் போய் செஞ்சுக்கிட்டு வான்னு. வீட்டில் செஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்தோடனே எங்கள் கடையில் வேலை செய்கிற பிள்ளைங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். எங்கள் அப்பா சொன்னார், இப்போ அவர் சாப்பிட்டு போனார் பார், அந்த காசுக்கு நாம் எல்லா சாமான்களை வாங்கி நம்ம எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். அதுதான்டா ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் இங்கே ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெடும், வீட்டில் சாப்பிட்டா உடம்பு கெடாது சொல்லி கொடுத்தார். இது இன்றைக்கு வரைக்கும் நமக்கு நல்ல நினைவில் இருக்குது. அவங்க சொன்னது அதை நம்ம வாங்கினோம்னா அந்த செலவில் நாம் வாங்கினா நாம் எல்லோரும் சாப்பிட்லாமே அப்படின்னு எவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்தார். அதிகாலை 5 மணிக்கு என்னை எழுப்பிவிடுவார், எழுப்பிவிடுவார். ஏப்பா அப்படி 5 மணிக்கு எழுப்பி விடுறீங்கன்னு கேட்டால் சொல்லுவார், துணிக்கடை வச்சுருந்தார் எங்கள் அப்பா, துணிக்கடை போய் கடை திறடாம்பார், 6 மணிக்குள்ளே திறாம்பார். சில நேரங்களில் நல்லா அசந்து தூங்குகிற போது எழுப்பி விடுற போது கோவம் வந்துடும். நான் கேட்பேன் எங்கள் அப்பாட்ட, ஏப்பா இப்படி உயிரை எடுக்கிறீங்க, 5 மணி 6 மணிக்கெல்லாம் போய் ஜவுளி கடையை திறந்தோம்னா எத்தனை பேர் வந்து வாங்குறதுக்கு வரிசையில் நிற்கிறான்?
ஏன் இப்படி போட்டு பாடப்படுத்துறீங்கன்னு. அப்பா உட்காந்துட்டு சொன்னார், அதுக்காக இல்லைடா, நீ இப்போ போய் கடை திறந்தீன்னா, 6 மணிக்கு கடை திறந்தீன்னா, நாகூர் அங்கே தர்கா, தர்காவில் வந்து படுத்திருப்பாங்க, காலையில் எழுந்திரிச்சு குளிக்க போவாங்க, அடையடே துண்டு எடுக்க மாட்டோமே, துண்டு ஒன்று இருந்தால் யாத்தையாவது வாங்கலாம் அப்படின்ட்டு வருவாங்க. நீ கடை திறந்துருந்தீன்னா ஒரு துண்டு வாங்குவாங்க. நீ ஒன்றும் சும்மா கொடுக்கல, 2 ரூபா லாபம். ஆனால் அவனுக்கு உதவி, அவருக்கு உதவியாக போச்சு, நீ 2 ரூபா சம்பாதிச்ச. 10 மணிக்கு நீ கடை திறந்தீன்னா எல்லோரும் கடை திறந்துருப்பாங்க, அப்போ அது வெறும் வியாபாரம், இப்போ உதவின்னு சொன்னான். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்கிற பொழுது எங்கள் அப்பா நினைவுக்கு வரும். நாம் செய்வது எதுவுமே எந்த தொழிலாக இருந்தாலும் பிறருக்கு உதவி செய்வதாக அமைய வேண்டுமே தவிர கெடுதல் செய்வதாக அமையக்கூடாது சொல்லிக் கொடுத்த பாடம். அது மட்டுமில்லை, இன்னொரு அருமையான பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார் எங்கள் அப்பா. இன்றைக்கி நாம் நம்ம பிள்ளைகளுக்கு அதை செய்கிறோமான்னு பார்த்தா சிந்திக்க வேண்டிய விஷயம். நான் என்ன செய்வேன், முதல்ல ஆசிரியராக போனபோது குறைஞ்ச சம்பளம்தான், அதை கொண்டு போய் அப்படியே எங்கள் அப்பாட்ட கொடுத்துருவேன், கவரை கொண்டுட்டு போய் அப்படியே கொடுத்துருவேன், வாங்கி என் பேரில் கணக்கில் வரவு வச்சு வச்சுக்குவார் எங்கள் அப்பா. சண்முக வடிவேல் வரவு, இந்த மாத சம்பளம் அப்படின்னு போட்டு வரவு வச்சுக்குவார். 3 வருஷம் அந்த மாதிரி நான் வாங்கி கொடுத்துருக்கேன், சம்பளம் வாங்கி வாங்கி கொண்டு கொடுத்தேன். எனக்கு கையில் கடிகாரம் இல்லை. நான் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், கடிகாரம் இல்லைப்பா, ஒரு கடிகாரம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், ஏய் போகிற வழியில் எல்லார் கடையிலையும் கடிகாரம் இருக்குது, பார்த்தீங்கன்னா மணி தெரியும், உங்கள் பள்ளிக்கூடத்தில் கடிகாரம் இருக்குது, அதில் பார்த்து மணியை தெரிஞ்சுக்கலாம், உன் கையில் ஒரு கடிகாரம் வேணுமா உனக்கு? இல்லைப்பா, எல்லா வாத்தியாரும் கடிகாரம் கட்டியிருக்காங்க, நான் மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லா இல்லை, பட பட கடிகாரம் கடிகாரம்னு சும்மா போ அப்படிம்பார், போயிடுவேன். ஒரு நாள் அவர் நண்பர் எங்கள் அப்பாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, யோ பாய் சம்பளத்தை வாங்கி உங்கள்கிட்ட கொண்டாந்து கொண்டாந்து கொடுக்குறான், எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்கான், அவங்க கெடிகாரம் தானே கேட்குறான், நானும் 6 மாசமாக பார்க்குறேன், நீ வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னார் எங்கள் அப்பாக்கிட்ட. அதுக்கு எங்கள் அப்பா சொல்கிறார், எனக்கு காதில் விழுவுது, நான் எட்டி நிற்கிறேன் கடையில், என் காதில் விழுவுது, யோ என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியாத, நீ என்ன சிபாரிசா? கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டோம்னா அந்த பொருளை பத்திரமாக வச்சுக்க மாட்டாங்க ஐயா, 1-6 மாதம் அவன் கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கினான்னா அதை பத்திரமாக வச்சுக்குவான். அதாவது நான் சொல்லியிருக்கிறேன், கடிகாரம் கொண்டு வர சொல்லி அதை கொண்டு வந்து தரேன், வெளிநாட்டு கடிகாரத்தை கொண்டு வந்து தரேன்ருக்கிறார், அவனுக்கு நான் வாங்கி கொடுப்பேன் எனக்கு தெரியும்னார். அதே போல் அப்புறம் 2 மாதம் கழித்து எனக்கு கடிகாரம் வாங்கி கொடுத்தாருன்னு வைங்க. எதுக்கு சொல்கிறேன், எந்த பொருளை அவர் சொன்ன செய்தி, எந்த பொருளையும் கேட்ட உடனே கொடுத்துட்டா அந்த பொருள் மீது இருக்கிற மதிப்பு குறைஞ்சி போயிடும். இன்றைக்கி நாம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறோம் தருவான், பிள்ளைகள் கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துட்றோம், அது நம்ம திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உடச்சி வச்சுருது. என்ன காரணம் தெரியுமா, எளிதாக கிடைச்சது தான். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த பாடம், எதையும் 4 தடவை கேட்ட பிறகு கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்க அதை பத்திரமாக வச்சுக்கோம்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்லி கொடுத்த பாடம் பல்வேறு வகையில் ஏத்தாப்புல கடை இருக்குது. எங்கள் கடையிலேருந்து போகும்போது என்ன சொல்லுவார், எதிர்த்த கடையில் பேங்க்குக்கு போகணும், பேங்க்கில் பணம் இல்லை, நம்ம இப்போ செக்கு வந்திருக்குடா வேணும், 2000 ரூபா கைமாற்று வாங்கிட்டு வா, சாயந்தரம் கொடுத்துருவோம் பார், சரி இன்னும் 2000 ரூபா நம்ம கேட்பேன், அவங்க கொடுப்பாங்க, கொடுத்தா பேங்கில் கொண்டு கட்டி செக்கு பாஸ் ஆகிடும். சாயந்தரம் பணம் வியாபாரம் நடந்தோடனே 2000 ரூபாயை கொடுத்து கொண்டு கொடுத்துட்டு வாம்பார். 1 தடவை அப்படி கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டு வந்தேன். எங்கள் அப்பா கேட்ட கேள்வி, கொடுத்துட்டியான்னார், கொடுத்துட்டேன், என்ன சொன்னாங்கன்னு கேட்டார். என்ன சொன்னாங்க, கடன் கைமாத்து வாங்கிட்டு வந்திருந்தோம், திரும்பி கொண்டு கொடுத்தேன், முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு. இல்லைடா, நீ கொடுக்கும்போது நீ என்ன சொன்ன, அவர் என்ன சொன்னார், நான் ஒன்றும் சொல்லலப்பா, காலில் வாங்கின 2000 ரூபா இருந்தாங்கன்னு கொடுத்தேன், சரினா அவர் வாங்கிட்டேன். நான் வரக்கூடாதுடா, பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள்ட்ட காலையிலேயே கொண்டாந்து கொடுக்கலான்னு தான் நினச்சோம், வியாபாரம் இல்லை,
இப்போ தான் பணம் சேர்ந்தது, அதனால் கொண்டு வந்தோம், நேரமாயிட்டேன்னு ஒன்றும் நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி நீ சொல்லணும். அதனால் பரவாயில்லப்பான்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அம்மா இதில் என்னப்பா வந்துட்டுது என்ன? அது சொன்னார், இல்லைடா பணம் கொடுக்கும்போது ஒரு ஈரட்டு சிட்டைன்னு ஒன்று இருக்குது, அந்த சிட்டையில் குறிச்சிக்கிட்டு கொடுத்துருப்பாங்க, நீ கொண்டு கொடுத்தீல வரவு வைக்க மறந்துருப்பார். நாளைக்கு பார்க்குற போது கொடுத்ததோடு அது இருக்கும், பத்து வழியோடு இருக்கும், வரவு இருக்காது. ஓஹோ பணம் வந்ததா வரலையா தெரியலையே, இப்போ கேட்டு விடாம்பார். நீ ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நாளைக்கு அவர் வரவு வைக்கலைன்னாலும் நான் கூட சொன்னேன், நீங்கள் கூட இப்படி சொன்னீங்களேன்னு சொன்னீங்கன்னா ஆடா ஆமாம் அப்படிம்பார். அதனால் ரெண்டு வார்த்தை பேசிட்டு கொடுக்கணும், சரியா? இனிமேல் அப்படி செய்யும்பார். அது என் வாழ்க்கையில் நான் ஆசிரியராக வந்து தனியாக குடும்பம் வந்ததுக்கு பிறகு ஒரு சீட்டு பணம் நான் கொடுத்துட்டேன், அவர் இல்லைங்கிறார். சீட்டு பணம் அஞ்சாந்தேதி கட்டணும், நான் கொண்டு கட்டிட்டேன், அவர் வாங்கினவர் வச்சிட்டார். அப்புறம் நாலு நாள் கழித்து பணம் கேட்குறார் என்கிட்ட, சீட்டு பணம் என்ன நீங்கள் கட்டலையேன்னு. நான் தான் கட்டிட்டேனேன்னு சொன்னேன், இல்லையேன்னார். அப்புறம் தான் சொன்னேன், உங்கள் கூட இன்னார் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, தம்பி நீங்களுமா சீட்டு போடுறீங்கன்னு அவர் கேட்டார். தம்பி ரொம்ப நாளாக என்கிட்ட சீட்டு போடுறாருன்னு நீங்கள் கூட சொன்னீங்க இல்லை அப்படின்னா, அட ஆமாம் மறந்துட்டேன் தம்பி. எங்கள் அப்பா சொன்னது அப்போ தான் எனக்கு நினைவு வந்தது, ஏதாவது பேசிட்டு கொடு அப்போ தான் நினைவு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னான். வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய தாய் தந்தையர் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்களை ஒரு நாளும் மறக்காமல் பின்பற்றினால் நாம் வாழ்க்கையிலே சிறந்த நிலைக்கு செல்வோம். நன்றி.